ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரெட் வச்சு ஒரு புட்டிங் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். எப்படி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்குங்க. இப்போ பிரெட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பிரெட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெரிய பிரெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்குங்க. மில்க் மைடு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதனால இது சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கங்க. இப்போ இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக கட்டி எல்லாம் இல்லாமல் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் 1 கப் பால் சேர்த்திக்கலாம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா அகர் அகர் கூட வாங்கி சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த மில்க் மைடு சேர்த்துல அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கிங்க. இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த பிரெட்டை கலக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரெட்டு ஜெலட்டின் எல்லாம் இருக்கங்க காட்டிங்க, சீக்கிரம் கெட்டியாயிடும், அதனால கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டியானா போதும். இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் இல்லைனாலும் நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நான் ஒரு 3 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் டிவைட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸு கலக்கிறேன். இது தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேங்கோ எசன்ஸ் வந்து இதில் கலக்கிறேன். இது வந்து ப்ளைனாக இப்படியே வெள்ளையாகவே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இங்கே ப்ளே இது இல்லைன்னா ஒரு பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்ட்டு ஊற்றியிருக்கேன்.
அடுத்தது இந்த எல்லோ சேர்த்துக்கலாம். இப்படி உங்கள் வெள்ளப்பத்திரி தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இது மாதிரி குச்சி டூத் பிக் எடுத்து நம்ம இது மாதிரி பண்ணி விட்டுலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நம்ம அப்போ அதை எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ப்ரெட் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, பார்க்கவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான இந்த புட்டிங் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.